இது இது யார் வந்தாலும் செய்கிறாங்க. நீங்கள் இதை அதிமுக அரசு செஞ்சிச்சு, அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது இவங்க எதிர்த்தாங்க, இப்போ அவங்களே அதை செய்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, குறைஞ்சது 2000 காவலர்களை குவித்து அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க. அது கையகப்படுத்துறதுக்கு ஒரு கருணை இருக்கணும்ல. ஒருவேளை அறுவடை முடிஞ்ச பிறகு எடுத்திருந்தா கூட ஒரு சற்று ஆறுதலாவது இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஏன் என் விளைநிலத்தை தொடுறீங்கிறோம். உங்களை யார் நாங்கள் இழப்பீடு கேட்டது, யார் 600,000 இழப்பீடு கொடுக்கணும்னா கேட்கவே இல்லையே. 600,000 வித்து நான் 2 வருஷம் வாழ்வேனா, அதுக்கப்புறம் எங்கே போவேன். நீங்கள் இந்த பழுப்பு நிலக்கரி எடுத்து தான் மின்சாரம் தயாரிக்கணுங்கிற நிலைமை இருக்கா சொல்லுங்கள். சூரிய ஒளி இருக்குது, காற்றாலை இருக்குது, கடல் அலையில் மின்சாரம் இருக்குது, மாற்று வழி வந்துருச்சுல்ல. அப்போ அங்கே வாங்க. நீங்கள் 60 ஆண்டுகளாக எடுத்திருக்கிறீங்க, 36 ஏக்கரை எடுத்திருக்கீங்க, இப்போ 25,000 ஏக்கர் கையகப்படுத்த போகிறீங்க. அப்போ எனக்கு நாடுன்னு எங்கே இருக்கும், நாடுன்னு எங்கே இருக்கும், எனக்கு நிலப்பரப்புன்னு எங்கே இருக்கும். என் வாழ்விடத்திலேருந்து, வாழ்வாதாரத்திலேருந்து நான் நாடோடி மாதிரி நகர்ந்து நகர்ந்து போய்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் விரட்டிக்கிட்டே வருவீங்க. அப்போ இந்த வளம் இன்னொரு 60 ஆண்டுகள் கெடுப்பீங்க. அப்புறம் தீர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, மின்சாரம் எங்கேருந்து உற்பத்தி செய்வீங்க, மறுபடியும் சூரிய ஒளிக்கு தானே வருவீங்க. அதுக்கு இப்போவே வாங்கங்கிறோம். இப்போ ஒரு ஒரு இங்கே பாருங்க, போர் நடந்ததுன்னு வைங்களேன், அந்த பேரழிவு ஏற்படும், ஆனால் மக்கள் திருப்பி வந்து மீள் குடியேற்றம் மைக்ரேட் ஆயிட முடியும், மறுகுடியேற்றத்தை செய்து கொள்ள முடியும். ஆனால் அணுகுளை வெடித்தாலோ இந்த மாதிரி நிலக்கரி சுரங்கங்கள் தோன்றப்பட்டு அது பாருங்கள் காற்று நீர் நிலம் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு தான் போகும். திருப்பி வந்து நான் அந்த இடத்துல விளைநிலமும் ஆக்க முடியாது, நான் வீடு கட்டி வாழவும் முடியாது. இது வந்து இது இது வந்து ஒரு கொடுமைங்க. என்னை பெற்ற தாயை வந்து வன்புணர்வு செய்கிற மாதிரியான ஒரு கொடுமை இது. இந்த பூமி தாயை நம்ம பண்ணுற கொடுமை இருக்க, அழிச்சு நாசம் பண்ணுறது. அது ஏன் நிலத்தை மட்டும் ஏன் கை வைக்கிறீங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற நிலக்கரி வளத்திலேயே 81 விழுக்காடு என்கிட்ட இருக்குது. அதில் 31 விழுக்காடு நெய்வேலி சுற்றி இருக்க பகுதியில் இருக்குது, மீதி 50 விழுக்காடு அங்கே மன்னார்குடி வரைக்கும் போகுது. நீ தோண்டிக்கிட்டே மன்னார்குடி வரைக்கும் என்னை விரட்டிட்டு வருவேன். இந்த பக்கம் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன், பயோகேஸ் எடுக்கிறேன்னு தோண்டுவேன், அப்புறம் நிலக்கரிக்கு தோண்டுவேன், அப்புறம் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம்னு சொல்லுவீங்க. ஏ எங்கே தான்டா நாங்கள் வாழ்றது, அப்புறம் எங்கே தான் வாழ்றது. என் தாய் நிலம் வந்து உங்களுக்கு வள வேட்டை காடாக மாறிடுச்சு. நான் வரி கட்டுறதுக்கும் உனக்கு வாக்கு செலுத்துறதுக்கும் என் வளத்தை வேட்டையாடுறதுக்கும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எங்களை ஒரு உயிராகவே கவனிக்கிறது இல்லை, எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு, எங்களுக்குன்னு உரிமை இருக்குன்னு மதிக்கிறது இல்லை. இதையே எனக்கிட்ட கேட்குறீங்க, நீங்கள் ஐயாட்ட கேளுங்க. ஐயா டாஸ்மார்க் ஓனர் இருக்கார்ல, நீங்கள் டாஸ்மார்க் ஓனர் யார்? நம்ம அடிப்படையில் தவறு. நீங்கள் வந்து பார்த்துங்க, ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போதே குடிக்கிற பழக்கம் இருக்கா குடிகாரனா அப்படின்னு பார்த்து கட்டி கொடுக்குறேன். ஒரு பொண்ணை வாழ வைக்கிறதுக்கு, இந்த மண்ணை ஆள வைக்கிறதுக்கு, அவன் சாராயம் வைக்கிற வியாபாரி எப்படி தேர்வு பண்ணீங்க, எப்படி தேர்வு பண்ணீங்க நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு தலையில் குழப்பம் எங்கேயாவது நடக்குமா? இப்படி ஒரு கேடுகட்ட முரண் எங்கேயாவது இருக்கா? கல்வி அறிவை வளர்க்கும் கல்வி பிரைவேட்டைசேஷன், தனியார் படுத்துவார், நல்லா கொடுத்துருவார். உயிரை காக்கும் மருத்துவத்தை தனியார் மயப்படுத்திடுறது. ஓமந்தூரார் அரசு மருத்துவத்தில் செந்தில் பாலாஜிங்கிற தம்பி படுத்தாரு, அப்போ அரசு மருத்துவமனை தானே, எதுக்கு காவேரி கொண்டு போனீங்க? அப்போ இங்கே தரம் இல்லை, தரம் இல்லாத எதுக்கு அரசு நடத்துது, எதுக்கு நடத்துது? அப்போ அரசு தரம் இல்லாமல் இருக்கா? அரசு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்குதா சொல்லுங்க. நீங்கள் இங்கே இவ்வளவு காவலர்கள் இருக்காங்க, இவ்வளவு உளவு பிரிவு இருக்கு, நீங்கள் சிபிசிஐடி வச்சிருக்கிறீங்க, கியூ பிரான்ச் வச்சிருக்கீங்க, அதுக்கு மேலே சிபிஐ விசாரணைக்கு போகிறோம் அப்படின்னா அப்போ நீங்கள் தகுதி இழந்துட்டீங்களா? உங்களால் முடியலையா? ஒத்துக்குங்க. அப்போ பொறுப்புலேருந்து வெளியேறுங்க. உங்களுக்கு பான்பராக்கு குட்கா கஞ்சா அப்படின்னு அந்த இன்னொன்னே இந்த மாத்திரை மாதிரி ஒட்டுறதுன்றாங்களா, அது ஸ்டாம்ப் சைஸ் கொண்டு வந்திருக்கான் நாக்கில் ஒட்டிக்கிறது, இதெல்லாம் போதை பொருள். ஆனால் இந்த குவாட்ரு, இந்த பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் கோயிலில் கொடுக்குறாங்களா, தீர்த்தம் வாங்கி குடிப்போம்ல, அது புனித நீர். இந்த மாதிரி உலகத்தில் எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துரும், போக்குவரத்து, சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், சூரிய ஒளி மின் உற்பத்தி யார் வச்சுருக்கிறது, காற்றாலை மின் உற்பத்தி யார் வச்சுருக்கிறது, எல்லாம் தனியார். ஆனால் அழிவை ஏற்படுத்துகிற அணு உலையும் அனல் மின்சாரத்தையும் அரசு வச்சுக்கிறோம். நெய்வேலியில் அது அது வந்து அழிவை ஏற்படுத்துவது வந்து அரசு வச்சுக்கிறோம், மத்திய அரசுக்கு கொண்டு கொடுத்துட்டீங்க. ஆனால் இந்த டாஸ்மார்க்கை வந்து அரசு கவர்மெண்ட் நடத்தும்,
அது இப்போ குவார்டர் 150 ரூபாய்னா அதுக்கு மேலே 10 ரூபா கொடு. ஏங்க நீங்கள் எனக்கு அநியாயமாக மேற்கொண்டு 10 ரூபா கேட்குறீங்க அப்படின்னா கொடுத்தா கூட இல்லைன்னா போ அதை கொடுத்துட்டு போ அப்படின்னு. இப்படி இப்படி வியாபாரம் எங்கே நடக்குது? இந்த காசை வச்சு எங்களுக்கு ஆத்தாளுக்கு எங்கள் பெரிய தா சின்ன தாளுக்கு 1000 ரூபா அது தகுதி பார்த்து. ஏ பிச்சைக்கார பையன் மக்கள் ஆக்கிட்டீங்க, 50 ஆண்டுகள் ஆகி ஆட்சி செஞ்சு எங்கள் ஆத்தாள் அப்போ வந்து 1000 ரூபாய்க்கு கையேந்திர பிச்சைக்கார நிலைமையில வச்சுருக்கேன். மதியம் ஒருவேளை சோறு ஓட்டு படிக்க வச்சாங்க, மதியத்தில் சோறு இல்லை, இப்போ காலையிலையும் போடுறோம்னா இப்போ ஒருவேளை சோத்து கூட வக்கற்ற நிலைமையில என் பிள்ளைகள் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, காலையிலையும் சோறு போட்டு படிக்க வைக்கிற நிலைமைக்கு வளர்ச்சி பாருங்கள் எப்படி போகுது. எனக்கு எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு, இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வாழ முடியுங்கிற நிலைமையில எங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து போகுதுன்னா இதுக்கு ஒரு ஆட்சின்னு பேர், இதுக்கு ஒரு நாடுன்னு பேரா? சொல்லிக்கிறதானே தம்பி, நானும் டெல்டாக்காரன் தானே. மீத்தேனுக்கு கையெழுத்து போட்ட காரன் யாரு? மீத்தேனுக்கு கையெழுத்து போட்ட காரன் காரன் யாரு? டெல்டாக்காரன் தானே, டெல்டாக்காரன் தானே. மீத்தேன் எடுக்கிற இடத்துல என் விளைநிலம் பாதிக்கப்படுதா இல்லையா? என் குடிநீர் நஞ்சாகுதா இல்லையா? காற்று நஞ்சாகுதா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப பொக்குளி நந்திரத்தை வச்சு அந்த அந்த பொதி திரண்டு வர்ற பயிரை அப்படி விளைய போகிற பயிரை அரித்து அப்படியே பேத்து கீழே போட்டது டெல்டாக்காரர் தானே. சும்மா எதையாவது பேச வேண்டியதுதான். டெல்டாக்காரர் வந்து டெல்டா மாவட்டம் உங்களுக்கு தெரியும், மேகதாதுல அணையை கட்டினா நாங்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவோம்னு தெரியும். காங்கிரஸு தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் 9000 கோடி இந்த மேகதாது அணைக்கு ஒதுக்குது, பிஜேபியும் அதே வரைவை கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் எதுக்காக போய் காங்கிரஸை அவன் காவிரியில் தண்ணி தர மாட்டான்னு தெரியுது, அவன் மேகதாதுல அணை கட்டுறதுல உறுதியாக இருப்பான்னு தெரியுது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள அவன் அந்த வேலையை செய்வான். எனக்கு அவன் அந்த அரசியலை எடுத்தால் தான் அங்கே வாக்கு வாங்க முடியும். இது காங்கிரஸ் இந்திய ஒன்றிய கட்சியெல்லாம் கிடையாது, அதுக்கு இறையாண்மையே தேச ஒற்றுமையே முக்கியம் கிடையாது. கர்நாடகான்னு வரும்போது கர்நாடக மாநில கட்சி தான், ஸ்டேட் பார்ட்டி தான் அது, அதே தான் பிஜேபியும். நீங்கள் அதை போய் எதுக்கு ஆதரிச்சு இங்கே வேலை செஞ்சீங்க? இப்போ அந்த துணை முதல்வர் சிவகுமார் மேகதாதுல அணை கட்டுவோம், கட்டியே தீர்வோம்ன்றாரு. இதுக்கு நம்ம முதலமைச்சர் பதில் என்ன? இது டெல்டாக்காரர் செய்கிற வேலையாது. நீங்கள் மாற்றுக்கு வரணும்ல, மீத்தேன் ஈத்தேன் எடுங்க, பயோகேஸ் எடுங்க, வேணாம்னு நாங்கள் சொல்லலை, சிங்கப்பூர் போல் எடுங்க, மக்கிய மரக்கழுவிலேருந்து எடுக்குதுல எடுங்க. எங்கள் அப்பா படித்து படித்து எழுதி பாடி வச்சுருக்காரு, ஆடு மாட்டு கழிவுலேருந்து மக்கிய இலைதலை கழிவுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம்டா, எவ்வளோ வேணாலும் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கலாம், பயோகேஸ் எடுக்கலாம்னு. அந்த முறைக்கே நீங்கள் வர்றதில்லையே. என் இப்பூமித்தாயின் ஈரக்குலையை தோண்டணும், இதயத்தை அறுக்கணும், சிறுநீரை தறுக்கணும், பெத்த தாயை உயிரோட உறுப்புகளை விற்பானா எவனாவது ஒரு மனுஷன் விற்பானுங்க? விற்பானா சொல்லுங்க. பெத்த தாயை உயிரோட கண் இன்ன வேலை, சிறுநீரகம் இன்ன வேலை, லங்ஸ் ஈரக்குலை இன்ன வேலைன்னு எவனாவது விற்பானா? விற்கிறான்ல. இதை ஒரு ஆட்சின்னு பேசிட்டு இந்த ஆட்சியாளர்களை நம்மளும் சிறந்த ஆட்சின்னு பேசிக்கிட்டு இதுக்கு வக்காலத்து வாங்கி பேச ஒரு கூட்டம். கும்பிடுறதுக்கு கோடிக்கணக்காக சாமி வச்சுருக்க, வாழ்கிறதுக்கு எத்தனை பூமி வச்சுருக்க? ஒரே ஒரு பூமி. இங்கே மனித கழிவை மனித முங்கி எடுத்துக்கிட்டு இருக்கான், இப்படி தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்கான், சாக்கடைக்குள்ளே மேலே சந்திராயன் 3 போயிட்டுருக்கு. அது எங்கே போகுது? சந்திர மண்டலத்தில் மனிதர்கள் குடியேறலாமான்னு ஆய்வு செய்து. சரி, குடியேறலாம். முதல்ல யாரை குடியேற்றுவ? இந்துவையா இல்லை இஸ்லாமியரையா இல்லை கிறித்துவரையா இல்லை இந்தி பேசுகிறவனையா இல்லை தமிழ் பேசுகிறவனே? யாரை குடியேற்றுவர்? ஏதோ ஒரு நாடகம் நடக்குது, ஊர் உரம் போக வேண்டியது. தமிழ் ஆ தமிழ் தமிழ் தொன்மையான மொழி, அது எங்களுக்கு பெருமை, எல்லாம் பேச வேண்டியது. புதுசாக கட்டின பாராளுமன்ற வாசலில் அந்த கல்வெட்டில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லை? ஏன் தமிழ் இல்லை? உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அது தெரியுதுல்ல. இந்திய மொழிகளில் மூத்த மொழி தமிழ், தொன்மையான மொழி தமிழ், அது எங்களுக்கு பெருமை, அதுவும் தெரியுதுல்ல. அப்போ அதில் ஏன் கல்வெட்டு வைக்கலை? சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, இதுதான் தமிழுக்கு நீங்கள் கொடுக்குற அங்கீகாரமா? திரும்ப திரும்ப சொல்கிறேன்ல, சுத்தமாக பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாடு மக்களும் சிக்கிக்கிட்டு அல்லாட வேண்டியது இருக்குது. ஒன்றும் கிடையாது, ஒரு சிந்தனை கிடையாது, எதை பற்றியும் கவலையும் கிடையாது. சந்திச்சு என்ன ஆக போகுது தம்பி? இந்த பிரச்சனையின் ஆரம்பம் வந்து இப்ப இல்ல, நீண்ட காலமா இருக்கு, உங்களுக்கு தெரியுது. அன்னைக்கு இதே குக்கி இன மக்கள், இதே இந்த மக்கள் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டாங்க. தங்கச்சி ஐரோம் சர்மிளா எதனால
அந்த ராணுவத்துக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து அந்த உரிமையை தூக்கு. ஏன்னா ராணுவம் வந்து மக்களை வன்புணர்வு செய்யுது. இதுக்கு முன்னாடி 12 தாய்மார்கள் இளம் பெண்கள் நிர்வாணமா நின்று இந்திய ராணுவமே எங்களை கற்பழி அப்படின்னு பதாகை நின்னதை நீங்க பாத்தீங்கல்ல. அப்ப ராணுவம் அந்த அட்டுழியத்தை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப இவங்க தானே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த இந்தியாக்குள்ள போகுது 76 நாள் கலவரம் தொடங்கி 76 நாள் ஆயிடுச்சு. அந்த பச்சி எரியும் போது ஐயோன்னு பதட்டம் ஏன் வரல உங்களுக்கு? 76 நாள் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தேர்தல் நெருங்குது, கூட்டணி பிஜேபி இந்த பக்கம் முடிவாயிருச்சு, காங்கிரஸ் இந்த பக்கம் முடிவாயிருச்சுன்னா நீங்க இந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க.